வைரஸ் இல்லாத ஒரு உலகத்தை இந்த கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு ஒரு வேண்டுதலோட வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, ஹாப்பி சாட்டர்டே டு ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்ல போகிறேன். நேற்றெல்லாம் சுத்தமாக வரல, இன்றைக்கி கூட மூச்சு வாங்குது. ஆனால் சரி, நம்ம பாட்டு போடாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து உட்காந்தாச்சு. சரிங்க, இன்றைக்கி என்ன பாட்டு? ரேர் சாங், ராஜா சாரோட ரேர் சாங்னு சொன்னேன். ஆக்சுவலி இந்த பாட்டு ரேர் கிடையாது, ஆனால் இந்த பாட்டுடைய ட்ரீட்மெண்ட் ரேர், இந்த பாட்டுடைய மெலடி லைன் ரேர். பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, கமல் சார் தன்னுடைய சொந்த குரலில் பாடின இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை, கங்கை அமரன் ஐயா அவர்களின் வரிகள். ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் இந்த மெலடி லைன் வச்சுக்கலாம். இதை இந்த இதை பாடினாலும் சரி, நீங்கள் சரணத்தை பாட தரீ தரீ இந்த மாதிரி டியூன் ட்ராவல் நீங்கள் எவ்வளவு தமிழ் பாட்டில் கேட்டிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மெலடி லைனே வந்து ரேர் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த பாட்டுக்குள்ளே ஒரு மிஸ்டீக் ஃபீலிங்கை ராஜா சார் வச்சார். அதுக்கேற்ற மாதிரி அமர் சாரும் வந்து அவ்வளோ அழகாக வரிகள் எழுதியிருப்பார். ரெண்டாவது சரணத்தை கேட்டால் சம்மட்டியால் அடித்த மாதிரி இருக்கும். பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லைன்னு எழுதியிருப்பார். பாஞ்சாலியோட வீரம், அவருடைய சபதம் எல்லாம் தான் நமக்கு தெரியும். அவ ஒரு பரிதாப வாழ்வை வாழ்ந்தான்னு அமர் சார் எவ்வளவு தைரியமாக சொன்னார் இந்த கவிதையில். ஒரு அழகான பாடல். சரி, அதை விடுங்க, இந்த பாட்டு ஏன் கமல் சாருக்கு போச்சுங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. சிகப்பு ரோஜாக்கள் 1978 நினைவு ஒரு பறவை காலையில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த ரெக்கார்டிங்கில் என்ன ஆச்சுங்கிறதும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். செகண்ட் ஹாஃபில் இந்த பாட்டு ராஜா சார் நீங்களே பாடுங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் நிறைய மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார், 75 to 80 சொல்லலாம். அவர் ஆக்சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மலையாளம் ஆக்சென்ட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் முதல்ல பாடினாராம் பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு அப்படிதான் பாடினாரான். ராகம் பாடு அப்படிதான் வந்துதான் ஆல்மோஸ்ட். அப்போ ராஜா சார் சொன்னாராம், ஏன் இவ்வளவு இவ்வளவு வெயிட்டாக ஏன் பாடுறீங்க? ஒரு மாதிரி லைட்டாக பாடுங்க, ஒரு லைட் ஹார்ட்டடாக பாடுங்க. தத்துவ பாடல் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பாடுங்க, அவ்வளவு அழுத்தம் தேவையில்லைனாராம். ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மட்டுமே கிரகித்து பாடக்கூடிய நெளிவு சுழிவுகள், சின்னது பெருசு. லர தாரி லாரி ரீ இதெல்லாம் மியூசிக் கற்றுக்கிட்டு பாடினாலே ஒழிய வராது, சும்மா யார் பாடினாலாம் வராது. என்னுடைய கணிப்பில் எல்லா ஹிட்டெல்லாம் இருக்கலாம், சுந்தரினியும் ஹிட்டு, நினைவு ஒரு பறவை ஹிட்டு, ஆனால் கமல் சார் பாடினதில் பெஸ்ட்டு சிங்கிங் அப்படின்னா இந்த பாட்டு தான். ராகம் பாடு அவ்வளவு க்ளீனாக இந்த சங்கதியெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அனுபவித்து பாடியிருப்பார். இந்த பாட்டுடைய அழுத்தம் நமக்கு வருது இல்லை, அந்த அழுத்தத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டியூனில் ராஜா சார் வச்சார். அந்த வீணையில் ஒரு சின்ன ஷிஃப்ட் வருமே, டரலீலாலாரா, அந்த லீடை எடுத்து ஒரு சோலோ வயலின், அது மாதிரி அடுத்த பேக்ரவுண்டில் அந்த ஃப்ளூட்டு, தலாரரா தலலலலாரா, என்னமோ பண்ணும் அது அந்த பேஸ் ஃப்ளூட்டில். அதை கேட்கும்பொழுது என்னென்னமோ ஒரு கலவையான உணர்ச்சிகள் போகும். ஏன்னா இந்த படமே அப்படிதாங்க, ஒரு படம் பூராவே ஒரு தத்துவார்த்தமான ஒரு பயணம் மாதிரியான ஒரு படம். அந்த பயணம், அந்த தத்துவார்த்தமான பயணத்தை முழுசாக இந்த பாட்டுக்குள்ளே ராஜா சார் டியூன்லேயும் ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் கமல் சாரோடைய வாய்ஸ்லேயும் வர வச்சார். இந்த பாட்டுடைய மிஸ்டேக் ஃபீலிங்காக கார்த்திக் ராமசுப்ரமணியம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணியிருக்கார் தெரியுமா? ஒவ்வொரு நோட்டையும் ரசிச்சிருக்கார், ஒவ்வொரு சங்கதியும் அனுபவிச்சிருக்கார். அந்த ரஞ்சனியோட வீணையில் எவ்வளவு எமோஷனுங்க, அவ்வளவு எமோஷனை கொட்டி மீட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரங்கப்பிரியா அந்த சோலோ வயலினில் நம்ம மனசு அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி செல்வா, நான் சொன்னேன் அந்த பேஸ் ஃப்ளூட்டை, இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கசல் நடையை நம்ம வெங்கட் வாசிட்டு வந்திருக்காரு பாருங்கள். இந்த ஃபீலிங் எல்லாம் எங்கே கம்ப்ளீட் ஆகும்? ஒரு பியூட்டிஃபுல் பேஸ் லைன் இருக்குது, அதை அப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் ஷாம், அந்த என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷாம் வாசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இத்தனை ஃபீலிங்கையும் ஒரு ஸ்லைட்டு ஃபீவரோடைய சிவா அவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் யூ கெட்ஸ் வெல் சூன் டுமாரோ. பன்னீர் புஷ்பங்களே, நம்ம மேலே யாரோ பன்னீர் தெளித்த ஒரு அழகான ஃபீலிங் இருக்கும், அதே சமயத்தில் கண்ணிலேருந்து லேசாக கண்ணீரும் வரும், அது இந்த பாட்டுடைய மகிமை. கேளுங்க, கிறங்குங்க. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எங்கள் உள்ளம் ஆடுது, புது தாளம் தொட்டு புது ராகம் இட்டு. Thank you.
கொண்டதாகும் தீர்க்கின்ற தேகம் பெண்கின்ற ஓரினமோ இது யார் பாவம் ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம் அதற்கின்ற பெண்ணினமோ ஒரு பாட்டுடைய எஃபெக்ட் சுழல் மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே போயிட்டோம்னா வெளில வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். சில பாடல்களில் சில பாடலில் வர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாடல்களில் அந்த சுழலுக்குள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாமே அதுக்கு காரணம் இசை, அந்த பாடலுடைய வரிகளுடைய கருத்து செறிவு, பாடினவங்க குரலில் இருக்கிற எமோஷன் எல்லாமே தான். ஒரிஜினலும் ஆகட்டும், இன்றைக்கி நம்ம ரீக்ரியேஷனும் ஆகட்டும், QFR அப்படிங்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, எங்களுடைய அந்த காலத்துக்கு போயிட்டோம், எங்களுக்கு பழைய கால நினைவுகளை நீங்கள் திரும்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை எங்களுக்கு உங்கள் அன்பால் காட்டுங்க, உங்கள் கான்ட்ரிபியூஷனால் காட்டுங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்கு வழங்கணுங்கிற ஆசையோடு நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். உலகம் முழுக்க பயணம் பண்ணி உங்களை நேரிலையும் சந்தித்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தவும் தொடங்கிட்டோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் எங்கே நீங்கள் இருந்தாலும் உங்களை நேரில் வந்து சந்திக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஓகே, நாளைக்கு எம்எஸ்பி சாரோட ரேர் சாங் வரணும். ஆமாம், ஆனால் என்னுடைய ஹெல்த் நிலைமையும் சரி, சிவாவோட ஹெல்த் நிலைமையும் சரி, என்ன எப்படி இருக்குன்னு தெரியலை. நாளைக்கு நிலைமை எல்லாம் நல்லா இருந்தது வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய ஆசீர்வாதங்கள். நாளைக்கு எல்லாம் சூப்பராக இருந்தோன்னா நாளைக்கு ஃப்ரெஷ் சாங்கோடு வரேன், எம்எஸ்பி சாரோட ஒரு சூப்பர் ரேர் சாங்கோடு வரேன். அப்படி இல்லைனா மன்னிச்சிருங்க, ஒரு பழைய பாட்டு முன்னாடி ஹிடன் சாங்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வான்னு சொல்லியிருக்கீங்களே, அதில் ஏதாவது ஒரு பாட்டை வந்து ரீ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆமாம், ஒரு பாட்டு உங்களுக்கு நாளைக்கு கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.